வணக்கம். ஷோ வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சச்சை சாமியார். இப்படி ரெண்டு வார்த்தைகளை ஒன்னா சேர்த்து அதுக்கு நீங்க பொருள் தேடுறீங்க அகராதியில் அப்படின்னா, அதுக்கு கரெக்டா ஃபைனலா போய் நிக்கிற இடம் நித்யானந்தா அப்படின்றதுதான். இவரை பத்தின பல சர்ச்சைகள் தொன்று தொட்டு பல வருஷங்களாக தமிழகத்திலும் சரி உலகங்களே போயிட்டு இருக்குங்க. அவர் இந்த நாட்டில் இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய குற்றங்களை பண்ணிட்டார், அது இதுன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு தனியாக ஒரு நாடு இவருக்காக உருவாக்குறதாவோ, அது சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்க ஒரு குட்டி தீவு அப்படின்னும் மிகப்பெரிய அளவில் தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த சச்சை மன்னனோட கிரீடத்தில் இன்னொரு வைரக்கல் மாதிரி இந்த தகவல் பொருத்தப்பட்டிருக்கு. இதை பற்றியும் பார்க்க போகிறோம். இது கூடவே சேர்த்து தினமும் சத்சங்கன்ற பேரில் அவர் ஒன்றுனா யூடியூப்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காருல, ஒவ்வொரு கண்டென்ட்டை தினமும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நித்யானந்தா அவர்கள். ஒரு பக்கம் இன்டர்போல் இன்டர்நேஷனல் போலீஸ் தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தினமும் ஒவ்வொரு கண்டென்ட்டாக அவர் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு யூடியூப்ல, வாங்கப்பா என்ன வச்சு கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஒவ்வொரு சத்சங்கத்துல அவர் என்ன பேசுறாரு, ரீசெண்டா தமிழ்ல ஒரு சத்சங்கத்துல வெள்ளாசி தள்ளியிருக்காருங்க, கலகலப்பா பேசுறன்ற பேர்ல நிறைய வாய விட்டுருக்காரு. அதை பத்தியே முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு மூணு வீடியோஸ், இதை பத்தின சத்சங்க பத்தின மூணு வீடியோஸை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்னுனா தகவல்களை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ, இதே ரொட்டிலேயே இந்த முழுக்க ஷோவையும் பயணிக்கலாம். முத வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சத்சங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் லாஜிக் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி அவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறோன்னா யாருக்கு, தமிழர்களுக்கு. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு லாஜிக் பேஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் வேறு எந்த லாஜிக் பேஸ்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம், வேறு லாங்குவேஜில் பெருசே கிடையாதுன்னு வஞ்ச புகழ்ச்சியானி கேள்விப்பட்டிருப்போல. அதை அந்த சத்சங்கத்தில் நித்யானந்தா அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு. கல்கத்தாவில் கார் ஓட்டிட்டா உலகத்துல எங்க வேணா கார் ஓட்டலாம், அந்த மாதிரி டிராஃபிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ லாஜிக்குள்ள ஒரு விஷயத்த புரிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல எந்த லாஜிக்ல வேணா நீங்க மாஸ்டர் பண்ணி எந்த லாஜிக்காரனை வேணா எந்த லாஜிக்காரங்களுக்கும் அதை புரிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான லாஜிக், எதை வேணா புரிஞ்சுப்பாங்க, எதை வேணா மாஸ்டர் பண்ணிடுவாங்க. ஒருத்தனை திட்டுறாங்களா புகழறாங்களான்னு தெரியாமலே பேசுவானுங்க, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் நித்யானந்தா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் தினமும் வீடியோஸ் வந்துட்டுருக்குல நித்யானந்தா சத்சங்கம் பண்ணுற மாதிரி, இந்த வீடியோஸில் இருக்க ஆள் நித்யானந்தாவே கிடையாது அப்படின்னு பசங்க பகிர்னு எனக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாப்பா சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தையோட முன்வைக்கிறார் அந்த வீடியோவில். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, எது எது மேலேயோ சந்தேகத்தை கிரியேட் பண்ணானுங்க. முதல்ல இவர் மனுஷனா இல்லையான்னு சந்தேகம் கிரியேட் பண்ணாங்க, ரெண்டாவது கடவுளா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க, மூணாவது ஞானியா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க, நாலாவது அவதார புருஷனா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க, அப்புறம் ஆம்பளையா பொம்பளையான்னு அதில் வேற கிரியேட் பண்ணாங்க, அப்புறம் இந்துவா இந்துவே இல்லையான்னு வேற கிரியேட் பண்ணாங்க, என்னென்னவெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க, இந்தியாவில் இருக்காரா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க, என்னென்னவெல்லாம் சந்தேகம் கிரியேட் பண்ணாங்க. கடைசியாக ஒருத்தன் எழுதுனா எனக்கு அதை படித்த உடனே எனக்கே சந்தேகம் வந்துருச்சு, கொஞ்சம் நானே ஆடித்தான் போயிட்டேன். என்ன கிரியேட் பண்ணிட்டானுங்க நான் கடைசியில், டேய் நித்யானந்தர் போட்டாவை பாடுறா, இப்போ தினம் வந்து யூடியூப் வீடியோவில் சத்சங்கம் கொடுக்கறது நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க. அச்சோ டேய் டேய் டேய், அது நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க. ஆளை பாடுறா, நடை உடை பாவனை எல்லாம் பாடுறா, இது சைஸ் பாடுறா, இருந்த சைஸ் இருக்கிற சைஸ், பழைய போட்டோ இந்த போட்டோ, மூஞ்சி தாடி சட, இது சாத்தியமே இல்லடா, இது எப்படா அந்த வயசுல இருந்தவர் இந்த வயசுக்கு இப்ப வந்திருக்க முடியும், இது நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க. அடப்பாவிகளா, எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ இது ஒருவேளை பாடி டபுளா, இப்படி எனக்கே சந்தேகம் வர அளவுக்காடா கிரியேட் பண்ணி விடுவீங்க, நான் என்னடா பண்றது, இப்போ இத வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல, சொல்லவும் முடியல. இத படிச்சதுல இருந்து என் தொண்டையிலேயே அடைச்சிட்டு இருக்கு, ஏண்டா. எதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா, அவரோட உடம்பே ஒதிரி போற மாதிரி ஒரு பஞ்சாங்க, யார் அவரை பாதிச்ச ஒரு பஞ்சா, அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்திருக்காரு. இது எல்லாம் கூட பரவாயில்ல, பஞ்சு இதுதான், அந்த பஞ்சுக்கு எனக்கே கொஞ்சம் எப்படி ப்ரூஃப் பண்றது, ஏன்னா இந்துவா இல்லையான்னு சொன்ன உடனே திருவண்ணாமலை சொல்லி, ஐயா 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 இந்த அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு சாதி சர்டிஃபிகேட்லாம் இருக்குமே அதெல்லாம் எடுக்க சொல்லுங்க யான்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துவிட்டு காட்டலாம். நீ தானா இல்லையான்னு கேட்டால் நான் எங்கேயா போவேன் எவிடன்ஸுக்கு. யோ யோ யோ, அது உன்னை தாயா இன்னும் என் பக்தங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க.
வியூவர்ஸ் மூணு வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்குது. ஷோ போக போக ஒன்றுலாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தகவல் ஒன்று சொன்ன பார்த்தியில அந்த தீவு விஷயம்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி நித்யானந்தா பற்றி ஏற்கனவே ஒரு கண்டென்ட் நம்ம போட்டிருந்தோம், நம்ம யூடியூப் பேஜ்லேயே போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்கில் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்காகனா அந்த விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். ஓ, இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஜனார்தன் சர்மா இவர் தான் இந்த விஷயம் இப்போ பெருசாக வெடிக்கிறதுக்கே காரணம். நித்யானந்த விஷயம் பெருசாக வெடிக்கிறதுக்கு இவர் வேற யாரும் இல்லைங்க, அவரோட மகள்களை அந்த ஆசிரமத்தில் விட்டுருக்காரு. நித்யானந்தாவை நம்பி விட்டுருக்காரு. இவர் நித்யானந்தாவோட செக்ரட்டரி, செயலாளராக இருந்தவர் தான் அந்த ஜனார்தன் சர்மா. இவரோட பக்தி மயம் நித்தி தான் எல்லாமேனு சொல்லிட்டு மகள்களை கொண்டு போய் விட்டதாவது தான் கடைசியில் மகள்களை வெளியே விட மாட்டுறாங்க, அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் இவர் தான். நடுவில் போய் கேட்டால், என்ன சர்மா இப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் போனப்போ இருந்த மனநிலை வேறு, அவங்க உள்ளே பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே தோணிடுச்சு இது ஆன்மீக பாதை கிடையாது, இவங்க பயணிச்சுட்டு இருக்கிறது தப்பான பாதைன்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் என் மகள்களை கூப்பிடுறேன்னு அவர் சொல்லியிருந்தார் ஜனார்தன் சர்மா அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து கோர்ட்டே ஆர்டர் போட்டாங்க, இன்டர்போல் உதவியை நாடுங்க அரசு, இன்டர்போல் உதவியை நாடி, இன்டர்நேஷனல் போலீஸ் உதவியை நாடி நித்யானந்தா எங்கே இருந்தாலும் அவர் விசாரணைக்காக அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பல தகவல்கள் ஒவ்வொன்றா கசிய ஆரம்பிக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பல தகவல் கசிஞ்சிருக்கு, அதில் இப்போ வரைக்குமே அது 100% உண்மை இல்லைங்க. இப்போ சொல்கிற தகவல் எல்லாமே 100% உண்மை கிடையாது. இது போல் தகவல்கள் கசிஞ்சிருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மொதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உளவு அமைப்பு இருக்காங்களா ரா, இவங்க மத்திய அரசுக்கு ஒரு தகவல் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்களா. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேடிட்டுருக்கோம் நித்யானந்தா, இவர் ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆசிரமத்துக்கெலாம் வராங்களே ஒவ்வொரு வெளிநாட்டு பயணிகள், வெளிநாட்டு பக்தர்கள், உள்ளே இருக்க மக்கள், உள்நாட்டில் இருக்க மக்கள், இவங்க எல்லாருமே பக்தர்களாக தன்னை பாவிச்சு முன்னாடி வராங்களே, இவங்ககிட்ட காணிக்கை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி காணிக்கையில் வசூல் பண்ணியிருக்காங்களாம். அவங்களாம் வாலண்டியராக 100 ரூபாய் 200 ரூபான்னு கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்காமல் அவங்ககிட்ட இருக்க அசட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார்? அந்த பக்த கோடிகள் எல்லாருமே. நித்யானந்தா தான் சுவாமிகள்னு சொல்லி காணிக்கை வசூல் பண்ணுறாங்களே இந்த ஆட்கள். இவங்ககிட்ட இப்படி திரட்டுற பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அமெரிக்காவில், தென் அமெரிக்க கண்டத்தில், ஈக்குவடார் கண்ட்ரியில் ஒரு குட்டி தீவை இவங்களுக்குன்னு சொந்தமாக வாங்கிட்டாங்க. யாருக்கு? நித்யானந்தாக்குன்னு தனியாக ஒரு குட்டி தீவு, முற்று முழுதாக சுற்றியும் கடல், நடுவில் ஒரு நிலப்பரப்பு, இதை வாங்கியிருக்காங்களாம். இதை வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்மளோட அசட் எல்லாமே வந்துருச்சு, நம்ம சேஃப்டியாக போயிடணும், நம்ம வாங்கியிருக்க குட்டி தீவுக்கு போயிடணும் சொல்லிட்டு நித்யானந்தாவோட பக்த கோடிகள் எல்லாருமே தயாராக அதுக்கான பிரயத்தன படிகளை முன்னெடுத்துட்டாங்களாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியல் புரசலாக கொஞ்சம் அப்பயே வெளியே வந்திருக்கு. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்திருக்கான். இது பெரியவர்கள் யாரும் எடுத்துக்கலையா, அவர் ஏதோ பெருசெல்லாம் பண்ண மாட்டார்ப்பா, அவரே காமெடி சாமி மாதிரி உழவிட்டிருக்காரு நம்ம ஊருக்குள்ளே, அவர் எங்கே குட்டி தனி டிவி இதெல்லாம் வாய்ப்பில்லாம் சொல்லி நிறைய பேர் விட்டுட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அலட்சியமாக விட்டுட்டாங்க அந்த விஷயத்தை, பெருசாக யாருமே பார்க்கலையா. இதில் ஒரு சில பக்த கொடிகள் மட்டும்தான் இந்த ப்ராசஸை முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. கடந்த 3 வருஷமாக இதுக்கான ப்ராசஸ் ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்திருக்கான். எதுக்காகப்பா அவர் குட்டி தீவி வாங்கணும் சொல்லி டவுட் வரலாம். ஒன்றுங்க, இந்தியாவில் ஒரு வீடியோ, நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம், அந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சோ அதிலிருந்து இந்தியா முழுவதுமே நித்யானந்தா அப்படின்ற ஒரு குட்வின் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பேட் வில்லாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட நற்பெயர் கலங்க பெயராக மாற ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் அவரை போற்றி தொழுதவங்க எல்லாருமே ஒதுங்க ஆரம்பித்தாங்க, பெரும்பான்மையானவர் ஒதுங்க ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் அவர் கூட இன்னும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவரோட பக்தி பயணத்திலேயே மிகப்பெரிய தடைகள் விழுந்தது. அது யாரும் மறந்துருக்க மாட்டோம். எஸ், நீங்கள் நினைக்கிறீங்களே அதே வீடியோ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்தியாவில் இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சில வெளிநாட்டு பக்தர்கள் இவருக்கு ஐடியா கொடுத்ததாகவும், இதை ஏற்றுக்கிட்டு தான் நித்யானந்தா, சரி நமக்குன்னு ஒரு குட்டி தீவு, குட்டி நாடு இருந்தால் என்ன, நம்ம மேலே யாருமே கை வைக்கவே முடியாதே சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டியிருக்காரு. இந்த மனக்கோட்டையை தான் நிஜக்கோட்டையாக மாற்றுற விதத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் ஆரம்பித்து குட்டி தீவை எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டாராங்க. இதுதான் ரா மத்திய அரசுக்கு கொடுத்துருக்க தகவல் அறிக்கை அப்படின்ற பேரில் ஒரு தகவல் இப்போ உழவிட்டிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐநா, உலகத்தில் ஒரு நாடு தோன்றுறது அப்படின்னா ஐநா ஐக்கிய நாடுகளோட ஒப்புதல் மிக மிக அவசியம். எங்கே பாருங்கள், தமிழ்நாடு திருவண்ணாமலையில் ஆரம்பித்த ஒரு ஆளுள்ள ட்ராவலிங் ஐநா வரைக்கும் போயிருக்கான். இது தகவலாக இருக்குது, எந்த அளவு உண்மைன்னு தெரியல, தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ பெரிய பாம்ஸ் வெடிக்க போதுன்னு சொல்லிட்டு. ஐநாவில் பார்த்தீங்கன்னா, நித்யானந்த தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு முன் வந்திருக்காங்க. இது போல் நாங்கள் வந்து ஆன்மீக பயணம் அப்படின்ற பேரில் தான் அந்த குட்டி தீவை வந்து வாங்கியிருக்கோம், எங்களுக்கு தனி நாடு அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு ஐநால அந்த அமைப்பு கேட்டிருக்காங்க. யாருக்காக? நித்யானந்தாக்காக. ஐநால அந்த குறிப்பிட்ட அமைப்பு அமெரிக்கா அமைப்பு கேட்டிருக்காங்களாம். இதில் ஒரு வேளை ஐநா அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு நாடு அதோட ஒட்டுமொத்த தலைவர் நித்யானந்தா, ஒரு நாட்டோட தலைவர் நித்யானந்தா, அவருக்கு கீழே இருக்க ஒவ்வொரு சீடர்களும், ஒவ்வொரு அமைச்சர்கள், அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு செக்ரட்டரியேட், புரியுதா,
இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் சின்ன சின்னதாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசிரமம் ஒரு நாட்டிலேயே ஒட்டு மொத்தமாக அவங்களோட ஆசிரமம் நிறைஞ்சிருந்தா அப்படி இருக்கும். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த பிளானா, இதுவும் அந்த தகவல் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தங்கம், இவங்க இவ்வளோ நாளாக இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு ரூட்டை யூஸ் பண்ணி, இதில் மட்டுமே இப்போ இருக்க துலாபாரம்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, இதில் 6 டன் அளவுக்கு தங்கம் சேர்ந்துருக்கான். இந்த நித்யானந்தான்ற ஒரு பிராண்டுக்காக 6 டன் அளவுக்கு தங்கம் சேர்ந்துருக்கான். இவர் வந்து ஊரில் இல்லைனா கூட, நித்யானந்தா அவர்கள் இங்கே ஊரில் இல்லைனா கூட அவரோட உருவப்படத்தை தராசோட ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு ஈக்குவலாக தங்கத்தை அடிக்கி அடிக்கி வச்சு இதில் துலாபாரம் போட்டுருவாங்களாம். எப்படி ஆளே இங்கே கிடையாது, ஆனால் அவர் இருக்க மாதிரி மானசீகமாக கிரியேட் பண்ணி அதை அங்கே வச்சு ஒரு பொருளாக அதுக்கு உருவம் கொடுத்து இந்த பக்கம் துலாபாரத்தில் தங்கத்தை ஏற்றி அதை நல்லா சேமித்து வச்சு 6 டன் வரைக்கும் தங்க இருப்பு இவங்க கிட்டே இருக்கான். இதை கொண்டு போகிற பணி ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்துச்சாங்க. 3 வருஷமாக இது ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கான் அந்த விஷயம். இவருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கைது செஞ்சு அது போல நிறைய விஷயங்கள் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நித்யானந்தா அவர்கள். அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அவரோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுச்சு. அவர் வந்து பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அதனால தான் அவர் இப்போ பிளேன் மூலமாக வெளிநாட்டுக்கு போயிருக்க மாட்டார், எங்கே அந்த தீவுக்கு போயிருக்க மாட்டார். அவர் ஆன்மீக பயணம் அப்படின்ற பெயரில் நேபாளுக்கு போயிட்டு, அதாவது சாலை மார்க்கமாக நேபாளுக்கு போயிட்டு அங்கேருந்து தனி விமானம் மூலமாக அந்த குட்டி தீவு சொன்ன பார்த்தீங்களா அங்கே போயிருப்பார். அங்கேருந்து தான் இப்போ இருக்க சத்சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலும் பெரும்பான்மையான மக்களால் இப்போ நம்பப்படுது. ஏன்னா நடந்துகிட்ருக்க விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வரும்போது சுமத்தப்பட்டுருக்குல்ல, இதில் ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட அவர் இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. சத்சங்கத்தில் அவ்வளோ பேசுகிற ஒரு ஆள், அவ்வளோ கலகலப்பாக பேசுகிற ஒரு ஆள், இதில் ஒரு குற்றச்சாட்டை கூட மறுப்பு தெரிவிக்கல. ஆமாம், நான் இங்கே இருக்கேன் இல்லை இப்படி எதுவுமே சொல்லலை. அவ்வளோயாங்க, எங்கே இருக்கு அப்படின்ற டீட்டெயில கூட ஒரு சத்சங்கத்தில் கூட அவர் சொல்லலை. ஃபுல்லாக க்ரீன் மேட்டா இல்லை அது ப்ளூ மேட்டான்னு தெரியல. அதை போட்டு முழுக்க முழுக்க சிஜி ஒர்க்கில் அவர் அந்த சத்சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அந்த தனி நாடு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா குட்டித்தீவுன்னு சொல்லிட்டு, அதுக்கு கைலாசா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறதா ஒரு தகவலும் இருக்குது. அந்த குட்டி தீவுக்கு பேர் கைலாசா, அந்த தனி நாட்டுக்கு பேர். இது எங்கே இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டேன், தென் அமெரிக்கா கான்டினென்ட், தென் அமெரிக்கா கண்டத்தில் ஈக்வடார் அப்படின்ற நாடில் இந்த குட்டித்தீவு அமைக்கப்பட்டிருக்காங்க. வா, பெரிய ஒரு சினிமா ஸ்டோரி பார்த்த மாதிரி இருக்குல்ல. இது ஓரளவு உண்மையாக யோசிச்சு பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு வீடியோ, ஏன்னா இவ்வளோ தகவல் சொல்லிவிட்டேன் உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டுறேன். இவரோட அந்த தமிழ் சத்சங்க வீடியோவில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நிறைய பேர் கிண்டல் பண்ணுறானுங்க, நான் அதெல்லாம் வந்து கேட்டு ரசிப்பேன், ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருக்கேன். என்னை பற்றி தான் கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் அதை ஒரு வேளை என்கரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பி பயபுள்ளைங்க அதையும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க, தொடர்ந்து என்னை பற்றி கிண்டல் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. நான் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவரே சொல்லியிருக்காரு. இந்த தமிழ் நியூஸ் பேப்பருங்களில் சின்ன சின்னதாக ஓரமாக கட்டங்கட்டி போடுவாங்க, டீ கடை பெஞ்சு, நையாண்டி நைனா அப்படின்னு அந்த கார்ட்டூனுங்க மாதிரி சின்ன சின்னதாக. நான் அதெல்லாம் விடாமல் படிப்பேன், ஏன்னா நம்மளை என்னதான் கிண்டல் பண்ணாலும் ரசித்து நாமளே சிரிக்க முடியும். டேய், நம்மளே கிண்டல் பண்ணுறாங்கடா அப்படின்றத மறந்துட்டு நாமளே ரசித்து சிரிக்க முடியும். அப்படியே எழுதி வைப்பானுங்க. அது எப்படித்தான் எழுதுவாங்கன்னே தெரியாது. யாரை கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்களே ரசித்து அதை சிரித்து படிக்க முடியும். ஃபேஸ்புக்லேயும் அப்படித்தான். இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுங்க இப்போ நானே ஃபேஸ்புக் பார்க்குறத நிறுத்திட்டேன். இவங்களாம் செலக்ட் பண்ணி எடுத்து வந்து காமிட்டினாங்கன்னா பார்க்குறேன் சிலதெல்லாம். சரி, நானே ரசித்தேன்னு சொல்லிவிட்டேன்னா அந்த எழுதுனவன் ரொம்ப என்கரேஜ் ஆகிட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் சொல்லாமல் விட்டுறேன், ஏன்னா தொண்டை வரைக்கும் நிற்குது. ஐயோ, எதை ரசித்தேன்னு சொல்லாமலும் இருக்க முடியல, சொல்லவும் முடியல. ஏன்னா என்னை அவதூறாக எழுதியிருக்காங்க. எழுதுன விதம் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வதந்தியை கூட என்ன ருசியோடு எழுதுகிறார்கள். அப்பா, ஒருவேளை அதனால தான் முருகப்பெருமான் சொல்றாரு, தமிழால் வைதாலும் அவர்களுக்கு ஆசி உரைப்பேன்னு சொல்றாரு. ஒருவேளை அதனால தான் சொன்னாரோன்னு தெரியல, தமிழால் வைதார்க்கும் அருள் செய்வேன். அது தமிழோட அழகா இல்லை இவங்க லாஜிக்கோட அழகா, என்னையத்தான் அவதூறு பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் அதை படித்தா நமக்கே ருசியாக இருக்கு, அவ்வளவு லாஜிக்காக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருங்க. சரி, யாருன்னு சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு விட்டுறலாம் இதோட. அப்புறமா எல்லாம் அடங்கின பிறகு எப்போவா இது இதை பற்றி ஒன்று ரெண்டு தமிழ் சத்சங்கம் வச்சு அந்த தமிழ் சத்சங்கத்தில் சொல்லி விட்டுறேன். ஓகே, அவரை பற்றின நெகட்டிவான கமெண்ட்ஸ்க்கு அவர் எப்படிலாம் ரிப்ளை பண்ணியிருந்தானு பார்த்தீங்க அந்த வீடியோவில். இப்போ இன்னொரு வீடியோ ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதாங்க வேறு எதுவும் இல்லை, நித்யானந்தா சாலமன் பாப்பையாவோட மாடுலேஷனில் ஒரு டயலாக் சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க. புதுசாக இருக்கா அதே பழைய சக்கரை பொங்கல் வடகரி காம்பினேஷன் வருதா? கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு. என்ன டைலாக்னா,
நெருப்பாத்துல நீந்தி ஜெயிச்சவருடா நித்தி அப்படின்னு ஒரு பக்தர், யாரு, நித்தியோட ஒரு பக்தர் சுவாமிகளை புகழ்ந்து தள்ளியிருக்காராம். அதுக்கு விளக்கமும் நம்ம நித்தியார்கள் அந்த வீடியோல கொடுத்துருக்காரு. அந்த கூத்து என்னன்றத நீங்களே பாத்துருவாங்க. யாரோ ஒருத்தர் எழுதி இருந்தாங்க, ஒண்ணு மட்டும், நெருப்பாத்துல நீத்தி நெருப்பாத்துல நீந்தி ஜெயிச்சவர்றா நித்தி அப்படின்னு. ஏ, நெருப்பு ஆறா பொங்கி ஆறு மலையா நின்னது தாயா அண்ணாமல, நெருப்பாத்துல நீந்தனவர் இல்லையா, நெருப்பு ஆறே இவரு தாயா. ஓகே, வீடியோ பார்த்தீங்க, சுவாமிகள் என்னென்னலாம் சொன்னார் சொல்லிட்டு. இப்போ அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நித்யானந்த் அவர்களுக்கு இப்போ இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா, இவர் ஒரு காலத்தில் பக்தராக இருந்திருக்கணும், இவருக்கு மேலே ஒரு குரு இருந்திருக்கணும் இல்லையா. அதுதான் ஆன்மீகத்தில் தொண்டு தொட்டு வரும். கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இவருக்கு ஒரு குரு இருந்தாருங்க. அந்த குரு பார்த்தீங்கன்னா நித்யானந்த் எப்படி கூடுவாருன்னா, உஷார் சாமி தான் கூடுவாராம். இப்போ நம்மளாம் சொல்கிறல, சாமி நீங்கள் ரொம்ப உஷார்னு சொல்லிட்டு நித்யானந்தாவை இவ்வளோ பிளான் இவ்வளோ நல்லா பண்ணிட்டுருக்கீங்களான்ட்டு. இதை அப்பயே, எப்போ, அப்பயே ஊர் பக்தராக இருக்கும்போது குரு கண்டுபிடிச்சிருக்காராம். இதை அந்த வீடியோவில் நித்யானந்த் அவர்களே சொல்கிறாரு. அந்த உஷார் சாமின்ற பெயர் அவருக்கு வர காரணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குமே, அதை அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. And seeing that only Kupamal started laughing. When she started laughing, I could not control, so I also started laughing. Then she got up from her seat and just did not slap, like a patting. Eh, நீ உஷார் சாமிடா, டேய் நீ உஷார் சாமிடா, குடுறாத, சும்மா ஆட்டங்காடுறதை விட்டு குடுறா. ஓகே, வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னப்பா ஆறு வீடியோ போட்டு என்னோடய பக்தி தாகத்தெலாம் கலெஸ்ட்ரின்னு யாருமே ஃபீல் பண்ண வேணாம். இன்னும் எல்லாத்துக்கும் மேலே ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம பொதுவெளியில் பயன்படுத்துறதுக்கு தயங்குற ஒரு வார்த்தை தான், ஆனால் எல்லாருமே தினமும் பண்ணிட்டு இருக்க ஒரு நிகழ்வு தான் அது. அதை நித்யானந்த் அவர்கள் அவருக்கே உரித்தான பாணியில் மிகப்பெரிய ஸ்டோரியாகவே சொல்லியிருக்காரு. அந்த ஹிஸ்ட்ரி ஹிண்ட்டும் உங்களுக்கு கடைசியில் இருக்க நிகழ்ச்சி முடிகிறப்ப காட்டுறேன். இப்போது ஜனார்தன் சர்மா அவர்கள் நித்யானந்த மேலே பல குற்றச்சாட்டுகளுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் சுமத்துற விதத்துக்கும் அவர் இப்போ குற்றம் சுமத்துற விதத்துக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அப்போ ஒரு பகீர் தகவல்களை எதுவும் சொல்லலை, இப்போது மிகப்பெரிய அளவில் பகீர் தகவலை முன் வச்சிட்ருக்காரு. அவர் என்னென்ன தகவலை இப்போ சொல்லியிருக்காருன்றதை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கைலாசா அப்படின்ற குட்டி தீவு சொன்ன பார்த்தீங்களா ஒரு கதை, இந்த குட்டி தீவு இவர்கிட்டே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கான், இவர் உள்ளே இருக்கும்போது தெரிஞ்சிருக்கான், அப்போத்துலேருந்தே விஷயம் போயிட்டுருக்கான். நம்ம தலைவர் நம்ம சாமியார் கண்டிப்பாக ஒரு குட்டி தீவு வேணும்னு சொல்லிட்டு, அந்த குட்டி தீவு இருக்குல்ல, இதுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வேறு யார், இதை தெரியாது ஸ்க்ரீனில், ஜனார்தன் சர்மா, இவர் தானா அப்படின்னு நித்யானந்தா அவர்கள் இவர்கிட்டே சொல்லி ஆசை காட்டியிருக்காராங்க. அவரோட ப்ளஸ்ஸை என்ன நித்யானந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்டருந்து ஏதாவது எதிர்பார்க்குறாருன்னா அவங்களோட ஆசையை தூண்டு வரான். இதை தர அதை தரன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையை தூண்ட முடியுமோ தூண்டி விட்டுட்டு கடைசியாக அவங்க மனசில் கனவை சுமக்க வச்சுட்டு அந்த கனவாலேயே எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவங்களை யூஸ் பண்ணி போகிறான். இதை சொன்னது முழுக்க முழுக்க ஜனார்தன் சர்மா அவர்கள். இதுக்கப்புறம் நித்யானந்த் அவர்கள் பிளான் வச்சிருந்தாராம், நம்ம தான் தனி நாடு சொல்லி போயிடுவோம், ஒட்டுமொத்த நாட்டுக்கு நம்ம தான் தலைவர் மாதிரி ஆயிடுவோம், நம்ம ஒரு கரன்சி அடித்தா என்ன, எப்படி நித்யானந்தா அவர்கள் ஒரு கரன்சி, ஒரு நாட்டுக்கு தேவையான கரன்சியை அவரே அச்சு வெளியிடுறதா, இதுக்கான ஒரு பேச்சு மொழியும் இவர்கிட்ட தெரியப்படுத்திச்சான். அதாவது ஜனார்தன் சர்மா கிட்ட இதுக்கான ஒரு தகவலை வந்துச்சான் ஆசிரமத்தில் இருக்கும்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அவரை சுற்றி இருக்காங்களா பக்த கொடிகள், இவரை மாதிரியே ஜனார்தன் சர்மா மாதிரியே பல பக்த கொடிகள் இருந்தாங்களா அவர் உள்ள செயலராக இருக்கும்போது, அவங்க எல்லார்கிட்டேயும் நீ அமைச்சர், நீ பிரதமர்னு சொல்லிட்டு, நீ டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காமெடி, அதே மாதிரி எல்லார் மனசுலையும் ஆசையை விதைச்சிட்டாரா நித்யானந்தா. சுற்றி இருக்க எல்லா பக்தர்களுக்கும் ஒவ்வொரு அமைச்சர் போஸ்டிங்காக கொடுத்துட்டு அதில் குறிப்பிட்ட ஒரு பக்தைக்கு நீ பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாரான். இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுவாமிகள் சொல்கிறாரு சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எல்லா ஆசைகளையும் மனசில் விதைச்சிட்டாரா நித்தி. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, நான் டாக்டர், மே ஆப்ரே, மே கோனு, இது போல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். யாரை பார்த்தாலும் நான் அமைச்சர் வந்திருக்கேன் கதவை தரேன், நான் பிரதமர் வந்திருக்கேன் கதவை தரேன்னு இவங்களோட மென்டாலிட்டி அப்படி மாற்றிருக்காங்க உள்ள எல்லாமே. இதை சொன்னது எல்லாம் முழுக்க முழுக்க ஜனார்தன் அவர்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட எவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இருக்குங்கன்னு சொல்லி ஒரு தகவலை கேட்டிருந்தாங்க ஒரு நேர்காணலில். அப்போ என்ன சொன்னார்னா, அப்ராக்சிமேட்டாக 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாருங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணது ஒரு 1,000 கோடி வரைக்கும் சொத்து இருக்கலாம்னு சொல்லி தான் அவர் அப்ராக்சிமேஷன்மெண்ட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. இவர் கூட இருந்த செக்ரட்டரி சொல்கிறது 10,000 கோடி ரூபாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பகீர் தகவலை தூக்கி போட்டிருக்காரு. இன்னும் எத்தனை தீவு வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு பேசிக் குவாலிட்டி ஒன்று வேணும், பேச்சு திறமை, நல்லா பேசி ப்ராடக்டை விற்கணும். சேல் ஆகாத ப்ராடக்டாக இருந்தாலும் நீ பேசுகிறத பார்த்து அங்கே இருக்கவும் வாங்கிடணும். இது வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்க பேசிக் ட்ரிக்கு. இது படிக்காமையே நித்யானந்த் அவர்களுக்கு உள்ளே இருக்காங்க. அவர் வந்து மார்க்கெட்டிங் சொல்லி எந்த செக்டராக தனியாக படிக்கலையா, ஆனாலும் அதில் ஜித்தான், அந்த ஒரு வேலையில் ஜித்தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நித்தி பேசுறதுல ஜித்து, அவரோட ஒரே குறி சொத்துன்னு சொல்கிறாரு. வேறு எதுவும் இல்லை, பக்தர்களாக வராங்களே சுவாமி எங்களுக்கு மன அமைதி வேணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, அப்போ உங்கள் சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்க என்னென்ன பிளானோ எல்லாத்தையும் பண்ணுவாங்களே யார், நித்யானந்த் அவர்கள். அடுத்து ஜனார்தன் என்ன விஷயம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
நித்யானந்தரோட ஆசிரமத்தில் இருக்க நிர்வாகிகளாக இருக்காங்களே அந்த பக்த கோடிகள், நித்யானந்தரோட பக்த கோடிகள், அவங்கள முக்கியமானவங்க நிர்வாகிகள், இப்படி தான் பொறுப்பு இருக்கும் ஆசிரமத்தில். இவங்க எல்லாருமே வசியம் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் ஆசிரமத்தில் தங்கியிருக்க பக்தர்கள் எழுந்திருப்பாங்களே, எழுந்ததுமே அவங்க கையில் ஞான அஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மை கொடுப்பாங்களாம். அஞ்சனம்னா மைங்க, அந்த அஞ்சனம் இருக்குல்ல மை, அதை நெத்தியில் இட்டுக்கணுமா, எல்லாருமே இட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஜபமாலை மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்களாம், அதை வச்சு நித்யானந்தாய நமக நித்யானந்தன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. அதுக்கப்புறமா சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் நித்யானந்தாவர்களோட அந்த சத்சங்கம் நடக்குமா, அப்பயே நித்யானந்தா தான் ஹேட்ரிக் நித்யானந்தா ஒரு நாள் முழுக்கவே, காலையில் எழுந்ததுலேருந்து அதுக்கப்புறம் த்ரூ அவுட் டேஸ் முழுக்கவே நித்யானந்தா அவரோட பேரில் கொடுத்த அந்த மையை எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா அவர் பேரை சொல்லி தியானம் பண்ணணும், அதுக்கப்புறமா அவரே பார்த்து அவரோட சொற்பொழிவே காதலை ஏற்றிக்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் நித்யானந்தன்ற ஒரு பெயர் கலக்கிறதுனால அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நித்யானந்தா மட்டும்தான் ஒரே கடவுள், உலகத்தில் இவரின்றி வேறு எதுவுமே கடவுள் கிடையாது அப்படின்ற மிகப்பெரிய மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்கண்ணா. ஒரு மனுஷனை கடவுள் ரேஞ்சுக்கு அவங்க உயர்த்திடுறாங்களே இதனால தான். ஸோ இதில் பாதிக்கப்பட்டதில் இவர் ஜனார்த்தன அவர்களை ஒருத்தரா இதை அவரே வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருனா, இதில் குறிப்பிட்டு இந்த பக்தர்கள் தான் இதை பண்ணணும், இவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாதான். நித்யானந்தம் நம்பி எந்த பக்தர் ஆசிரமத்துக்கு போனாலும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கம்பல்சரியாக இந்த ஞான அஞ்சனம் அப்படின்ற மெத்தட் அவங்களுக்கு முக்கியமாங்க. இது இல்லைன்னா ஆசிரமத்தில் தங்க கூட முடியாதான், அந்த அளவுக்கு வசியம் பண்ணப்படுமா அந்த ஆசிரமங்களில். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஒரு தனியாக டிவி சேனலில் நித்யானந்தா பற்றின ஒரு ஆபாச வீடியோ வந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட ஆன்மீக பயணத்துக்கு மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தி சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஆபாச வீடியோ ரிலீஸ் ஆனப்போ இதை அப்போ செக்ரட்டரியாக இருந்த இவரும் பார்த்துருக்காரா, யார், ஜனார்தன் சர்மா பார்த்துருக்காராம். பார்த்துட்டு அவரையும் எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காராம், இதெல்லாம் நம்பாதீங்க, இது சுவாமிகள் கிடையாதுன்னு சொல்லி அவரை தண்ணியும் ஏமாற்றிக்கிட்டு பார்க்குறவங்ககிட்ட சொல்லியிருக்காராம். இல்லை ஆக்சுவலாக மார்ஃபிங் பண்ணியிருப்பாங்க, வேறு ஏதோ டெக்னாலஜி, யாருமே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்த ஒரு ஆள் அவரோட மகள்களை அந்த ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போய் விடுறாரு. கடைசியில் அவரே எல்லா குற்றச்சாட்டையும் முன்வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காராம். அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரோட குடும்பத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் வேணுமோ, விவாகரத்து வேணுமோ, நீங்கள் நித்யானந்த ஆசிரமம் போனீங்கன்னா கிடச்சிரும், விவாகரத்துகளுக்கு இங்கே அணுகவும்னு போர்டு மட்டும்தான் மாட்டில் சொல்லிட்டு ஜனார்தன் சர்மா சொல்கிறாரு. ஏன்னா வர்றப்போ தம்பதியாக வருவாங்களாம், போகிறப்போ தனியாக போவாங்களாம். இவ்வளோ சித்து வேலைகளுக்கு சொந்தக்காரர் எங்கள் நித்யானந்தா சுவாமிகள் தான் சொல்லிட்டு அவர்கிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண ஒருத்தர் இவ்வளோ பகிரங்க குற்றச்சாட்டுகளை இப்போ முன் வச்சிட்ருக்காரு. அந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்களே ஒரு பொண்ணு, இவங்களும் ஜனார்தன் சர்மா அவர்களோட மகள் தாங்க, இவங்கள தான் எப்படியாச்சும் மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்தளவு ஒரு போராடிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை இப்போ என்ன சொல்கிறாங்க, தகவல் நம்பக்கூடிய தகவல் வெளியேந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ இந்தியாலேயே கிடையாது, நித்யானந்தா அவர்கள் அந்த குட்டித்தீவு கைலாசா அப்படின்ற தனி நாட்டை நோக்கி போனார்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் கூடியே சேர்ந்து இவங்களும் போயிருக்காங்க, கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவலும் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க தந்தையார் ஜனார்த்தன் என்ன சொல்கிறாரு, என் மகளை என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக அவளை எப்படியாச்சும் மீட்டே ஆவன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காரு அந்த தகப்பனார். இவருக்கு இன்னொரு ஒரு பழக்கமும் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் ஆசிரமத்துக்கு வராங்களா அழகான பெண்கள், இவங்க கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருந்து ஃபோட்டோஸ் எவ்வளோ கெடுக்க முடியுமோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி மகிழ்வாராம். இது அவருக்கு ஒரு பழக்கமாகவே இருந்துகிட்ருக்கான். இதே ஜனார்தன சர்மா அவர்கள் பொது வெளியில் போட்டு உடைக்கிறாரு. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். நித்யானந்தை பற்றி ஆல்ரெடி அவர் சொன்ன தகவல் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவரோட வீடியோஸில் சசங்கள் என்ன சொன்னாலும் பார்த்துட்டோம். நிகழ்ச்சியை முடியல ஆசிஷியல் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது, இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள், சேர்ந்து கன்சிடர் பண்ணலாம். முதல் கேள்வி, கைலாசா தனிநாடு தகவலில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நித்யானந்தா அவர்களுக்குன்னு தனி நாடு ஒன்று உதயமாக போகுதா, இதில் உங்களோட பதில் என்ன? ரெண்டாவது கேள்வி, தனிநாடு தகவல் உண்மையாக இருந்தால் மத்திய அரசோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அடுத்த கட்டம்? ஏன்னா இங்கே தேடிட்டுருக்க ஒரு ஆள் இவர் அங்கே தனிநாடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னா, மத்திய அரசு மீதான மக்களோட நம்பிக்கைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பகத்தன்மை இது குறைய வாய்ப்பு இருக்கா? இதனோட ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறாமல் நித்தி தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கார்ல, யூடியூப்பில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கார்ல, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இவ்வளோ குற்றச்சாட்டுகளை விரும்பல சுமத்தப்பட்டோம், அதுக்கு நேரடியாக அவர் விளக்கம் கொடுக்க மாட்டுறாரு, கலகலப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த வீடியோஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டுருக்காரு, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நாலாவது கேள்வி, ஜனார்தன் சர்மா சொன்ன தகவல்களில் எந்த தகவல் பொய்யான தகவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது? என்னடா மாற்றி உள்டவாக கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நிறைய விஷயம் நெகட்டிவாக பார்த்துட்டு வந்துட்டோம், அவர் பக்கம் ஒன்னாச்சு பாசிட்டிவாக இருக்கட்டுமே. ஸோ ஜனார்தன் சர்மா சொன்ன பல தகவல்களில் எதனா ஒன்றாவது இது பொய்யாதான் இருக்கும் கண்டிப்பாக, இதை அவங்க ஏதோ ஆதாரத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஒரு தகவல் என்னவாக இருக்கும்? அது நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, இந்துக்களுக்கான நாடு அப்படின்ற ஒரு மெகா திட்டத்தோட மிகப்பெரிய சாராம்சம் தான் இந்த கைலாசா தீவு, எப்படின்னு எடுத்துக்கலாமா? இதில் உங்களோட பதில் என்னவா இருக்கு? அடுத்து, பெரும்பாலான இந்துக்கள் நித்திக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறாங்களா, இல்லை அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்களா? அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியான இந்துக்கள் அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்,
ஒருவேளை நீங்களே நித்தியோட பக்தராக இருந்தால் நீங்களே அப்சர்வ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க அந்த கேள்வியும். நித்தியோட பக்தர்கள் இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கா, இதாங்க வர்றதும் இல்லை. அடுத்து தன்னை, அதாவது நித்யானந்தாவை காமெடி சாமியாராக காமிச்சுக்கிட்டு பெரிய பெரிய வேலைகள் அவர் செஞ்சிட்ருக்காரா? ஏன்னா இப்போ நித்யானந்தா அவர்கள் தனி நாடு அப்படி வாங்குறாருன்னு சொன்னாலே நிறைய பேர் சிரிப்போம், ஏ அவரெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆன்மீக பாதையில் போகிறவர் காமெடி நிறைய பண்ணிட்டுருக்காருன்னு. ஆனால் காமெடி அப்படின்ற ஒரு விஷயத்தை போர்வையாக போத்துக்கிட்டு எல்லா விதமான பெரிய பெரிய வேலைகளோடு செய்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் என்னுடைய ஏழாவது கேள்வி. எட்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மிகப்பெரிய ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடையாளமாக திகழ்ந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் பல வெளிநாட்டினர் இங்கே இந்தியாவுக்கு வராங்க, குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு வராங்க. இது போல் வெளிநாட்டினர் எல்லாம் நித்தி மாதிரி நிறைய சாமியார்கள் இருக்காங்களே, இதில் நிறைய பேர் ஃபேக் ஒரிஜினல் இதை விட்டுருங்க. இது போல் சாமியார் நாடி போகும்போது அவங்க போலி சாமியார்களாக இருக்கிற பட்சத்தில் அது தேவையில்லாமல் அந்த மதம் சார்ந்த பல நம்பிக்கைகளுக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற விதமாக அமைஞ்சிடும். ஸோ இந்த விஷயத்தில் போலி சாமியார்களை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசின் கையில் இருக்குது. இது எதிர்காலத்தில் எந்த அளவு வீரியம் பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்னோட கடைசி கேள்விங்க. ஸோ இந்த எட்டு கேள்விகளுக்கு மேலே உங்களோட பதில் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணி சேர்ந்து கான்சல்ட் பண்ணலாம். ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை காமிச்சிட்டு அப்படியே ஷோவை முடிச்சிடுற வேற தோலுங்க. நித்யானந்தா அவர்கள் யோகா கற்றுக்கிறப்போ ஒரு விஷயத்தை பண்ணாராம், அது ஆக்சுவலாக எனக்கு சொல்ல தயக்கமாக இருக்குது. அது அவர் சத்சங்கத்தில் நிறைய வாட்டி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்காரு. இதை பார்க்குறப்போ ஓ ஆன்மீகத்தில் இருக்க குருக்கள்லாம் இந்தளவுலாம் பேசுவாங்களா சொல்லி உங்களுக்கு ஒரு ஐயப்பாடை கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்தளவு அதாவது ரொம்ப ரொம்ப கலவைக்கேடாக இருக்கும். நம்ம பசங்களுக்குள்ளே பேசுவோம்ல, அதை நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு தனி ஆளுமையாக இருந்து உங்கள் கீழே ஒரு 1000 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பேசுவீங்க எப்படி இருக்கும்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா? தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது வேறு, அதே விஷயத்த ஸ்டேஜில் பேசுறது வேறு. அவர் இந்த வேலையை அந்த சத்சங்கத்தில் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ என்னன்றதை நீங்களே பாருங்கள். இதோட ஷோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரகுபதி யோகி உட்கார வச்சுட்டு இந்த பிராணாயமம் பண்ண வைக்கிறது, 3 மணி நேரம் ஆன உடனே முட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரகுபதி யோகி, ஏய் சூத்திரத்தை முடிச்சுட்டு போடா. சூத்திரன்னா அதாவது அந்த நூல், அந்த உள்ள இன்ஹேல் பண்ணும்போதும் எக்ஸேல் பண்ணும்போதும் எத்தனை இன்ச் நூல் போகணும் அந்த சுவாசம்னு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் அந்த சூத்திரம்னு பேர். சூத்திரத்தை முடிச்சுட்டு போடா, எனக்கு ஒன்றும் முடியலை. வேட்டியை பிடிச்சிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு, ஏய் தாத்தா சூத்திரமாவது சாத்திரமாவது எனக்கு மூத்திரம் முட்டிட்டு வருதியா, முடியா என்ன? நான் என்ன பேசணும் அவங்கக்கிட்ட, அவங்க என்ன எங்கிட்ட பேசுனாங்களோ அதை டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. சூத்திரமாவது சாத்திரமாவது எனக்கு மூத்திரம் வருதியா, என்னை உடியா. தாத்தா நீ சொல்றத நான் செய்வேன், மூத்திரம் எங்க செய்யும், முட்டிட்டு வருது. ஆனா அவர் பதிலே பேசாம இன்னொரு சைடு குத்த ஆரம்பிச்சிட்டாரு. கையை எடுத்தன்னா மூத்திரம் வந்துரும்பல இருக்கு, ஆனா கையை எடுத்தா தான் பிராணாயாமம் பண்ண முடியும். ரெண்டு கையிலையும் அந்த பிராணாயாமத்தை பண்ணி ஆகணும். பிராணாயாமத்தை பண்ணுறதா மூத்திரத்தை அடக்கிறதா போகவும் முடியாது, ஏன்னா கோவில்